ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலாஸ் ஹாப்பி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் மொச்சை பருப்பு குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு டம்ளர் மொச்சைக்கொட்டை. மொச்சைக்கொட்டையை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சுருங்க. வேக வச்ச துவரம் பருப்பு, 1/2 கிலோ கத்திரிக்காய், 3 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், 4 தக்காளி, 3 வெங்காயம், 10 பல்லு பூண்டு, புளி கரைச்சல், கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு. முதல்ல ஒரு கடாயில் நம்ம எடுத்துருக்க கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா கத்திரிக்காயையும் ஆட் பண்ணிக்கோங்க பீஸ் பீஸாக. உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் தக்காளியும் ஆட் பண்ணிவிடுங்க. அப்படியே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. காயெலாம் வந்து நல்லா வேகணும். கத்திரிக்காய் வந்து ரொம்ப நல்லா வேகணும். அப்புறம் நாம் இதில் எடுத்து வச்சுருக்க மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிடலாம். அப்புறம் மிளகாய் பொடி, 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆன அப்புறம் நாம் வேக வச்சுருக்க பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரும். காயுமே நல்லா வெந்திருக்கும். குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரும்போது நாம் வச்சுருக்க புளி கரைச்சலாக அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள், குழம்பு இப்போ நமக்கு நல்லா கொதிச்சு வருது. இப்போது நாம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மொச்சைக்கொட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கோங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பூண்டு வந்து நல்லா இடித்து போட்டுருங்க. அப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கலாம். எண்ணெயும் நெய்யும் நான் வந்து நல்லா டேஸ்ட் தரும். ஸோ தான் எண்ணெயும் நெய்யும் நம்ம ஒன்றா போட்டுக்கிறோம். அப்புறம் இது நல்லா வந்து காஞ்ச அப்புறம் கடுகு, ஜீரகம், வடகம் இது எல்லாத்தையுமே நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாவையும் போட்டுடலாம். போட்டு இது நல்லா பொரிஞ்சு வர வரைக்குமே நம்ம வெயிட் பண்ணணும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரும்போது வாசனை வரும். அப்போ அந்த வாசனை வந்துச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிட்டு நம்ம குழம்புல எடுத்து போய் இதை ஊற்றிடலாம். இப்போ நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம குழம்புல எடுத்துகிட்டு போய் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம குழம்புல ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க குழம்ப. பாருங்கள், எல்லாமே நமக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போது இதில் நாம் எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியை போட்டுக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலையை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நமக்கு கத்திரிக்காய் மொச்சை பருப்பு குழம்பு தயாராகிடுச்சு. நாம் வேறு ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்களும் இந்த கத்திரிக்காய் மொச்சை பருப்பு குழம்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கள் சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
Thanks for watching. Stay tuned for our next video. Thank you.